மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள அரசு அவர்களை ஆறுதல் படுத்தவும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் கோவில் முதல் திரையரங்குகள் வரை அனைத்தையும் முழு நேரம் திறந்து விட்டிருக்கிறது. ஆனால் நூலகத்தை மட்டும் பாதி நேரமாக குறைத்து அறிவு பசிக்கு தடையாக நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு இதோ. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்களின் முதல் தேர்வு இந்த இடம்தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீட் நுழைவு தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, பட்டய கணக்காளர் தேர்வு என எந்த போட்டித் தேர்வுக்கு படிப்பவராயினும் அண்ணா நூலகம் வராமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நூலகம் அச்சய பாத்திரம். படிக்க அமைதியான சூழல், போட்டித் தேர்வர்கள் சொந்த புத்தகங்களை படிப்பதற்கென தனிப்பிரிவு, போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவர்களுக்கான புத்தகங்களுக்கு என தனிப்பிரிவு என மாணவர்களுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் வழங்க வல்லது இந்த நூலகம். வழக்கமாக காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த நூலகம் இயங்கும். அதிலும் போட்டித் தேர்வுக்கு படிப்போர் இரவு 9 மணி வரை சொந்த புத்தகங்களை படிக்க அனுமதிக்கப்படுவர். இப்படி இருந்த நூலகம் கொரோனா அச்சுறுத்தலால் மூடப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம்தான் மீண்டும் திறக்கப்பட்டது. அதிலும் மதியம் 2 மணி வரை மட்டுமே திறக்கப்படுகிறது. இதனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். ஒரு மாசத்துல குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி வந்து காலையில் 8 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு 5 மணி நேரம் கிடைக்குது. ஆனால் இந்த டைம் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா டைம் 10 மணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. நாங்கள் இங்கே தான் ரூம் எடுத்து படிக்கிறோம். ஸோ இந்த டைமிங்க்கு அப்புறம் நாங்கள் அங்கே போய் படிக்கிறது வந்து செட் ஆக மாட்டேங்குது. சப்போஸ் மற்ற இடத்துல வெளியே உட்காந்து படித்தாலும் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. இந்த வருடமாவது அரசு வேலையில் நுழைந்து விடலாம், வறுமையில் வாடும் நம் குடும்பத்தை காப்பாற்றி விடலாம் என எண்ணற்ற கனவுகளை சுமந்து சாதிக்க துடிக்கும் போட்டித் தேர்வாளர்கள் படிக்க இடமில்லாமல் பொது இடங்களில் அமர்ந்து படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் தங்கள் படிப்பு பெரிதும் பாதிப்பதாக போட்டித் தேர்வர்கள் தெரிவிக்கின்றனர். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ரெஸ்ட்ரூம் போனா போக முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க பாவம். சப்போஸ் இந்த இங்கே உட்காந்துருக்க இந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து சப்போஸ் வெளியே போக சொன்னால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மழை பெஞ்சிட்டாலும் பெரிய பிரச்சனை. ஸோ அது கொரோனா வேறு. அது ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும், இடையில எக்ஸாமும் படிக்கணும். ஸோ எல்லாத்தையும் கடந்து தான் போக வேண்டியது இருக்கு. ஸோ லைப்ரரி கொஞ்சம் நீங்கள் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. அறிவு பரிமாற்றம், புத்தக பரிமாற்றம், சிக்கலான கேள்விகளுக்கான விடை என அனைத்திற்கும் தீர்வாக அமைகிறது அண்ணா நூலகம். அங்கு முழு நேரமும் படிக்க முடியாததால் பலர் வீட்டிற்கும் நூலகத்திற்கும் இடையில் ஏக்கத்தோடு தவித்துக் கொண்டிருக்கின்றனர். தடைகளை பொருட்படுத்தாமல் இலக்கை நோக்கி தட்டு தடுமாறி முன்னேறிக் கொண்டிருக்கும் இந்த இளைஞர்களின் ஒற்றை கோரிக்கை நூலகத்தை மீண்டும் முழு நேரம் திறக்க வேண்டும் என்பதே. ஐஏஎஸ், ஐபிஎஸ் என கனவுகளை சுமந்து போட்டித் தேர்வுக்காக போராடி கொண்டிருக்கும் அடுத்த தலைமுறை அரசு அதிகாரிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா தமிழக அரசு? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சடையாண்டி. நம் ஆரோக்கியத்திற்கு